இந்தியாவிலிருந்து கொண்டு பாகிஸ்தான் தேர்தலில் ராகுல் போட்டியிடப் போகிறாரா என்று பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கேள்வி எழுப்பியுள்ளார். புதுடெல்லியில் ஊடகவியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா, இந்தியாவின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை காங்கிரசின் சசி தரூர் கேலி செய்ததாக குற்றம் சாட்டினார். சசி தரூர் கொரோனா தடுப்பு பணிகளில் இந்திய அரசு தவறிவிட்டது என்று கூறுகிறார். ஆனால் தொற்றுநோய் தாக்குதலின் போது நரேந்திர மோடி எவ்வாறு மக்களை பாதுகாத்தார் என்று, 80 கோடி மக்களுக்கு எவ்வாறு உணவு வழங்கினார் என்பதை உலகம் முழுவதும் கவனித்து வருகிறது. பாகிஸ்தான் பற்றி காங்கிரஸ் மூத்த தலைவரும் சசி தரூர் போன்ற ஒரு எம்பி இந்தியாவுக்கு எதிராக இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்பதனை நம்ப முடியவில்லை என்று சம்பித் பத்ரா செய்தியாளர்களிடம் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சர்வதேச அரங்கில் இந்தியாவை இழிவுபடுத்தி வருகின்றன. இவற்றை வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் தேர்தலில் ராகுல் போட்டியிட ஆயத்தமாகி வருவதாக தெரிகிறது. எனது சந்தேகத்தை ராகுலிடமே நேரடியாக கேட்கிறேன். நீங்கள் பாகிஸ்தான் தேர்தலில் போட்டியிடப் போகிறீர்களா? தயவுசெய்து பதில் கூறுங்கள். ஒரு பாகிஸ்தான் சார்பான நிகழ்ச்சியில் இதுபோன்ற விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த உலகில் ஜனநாயக ரீதியாகவும் இந்தியாவைப் போலவும் எந்த நாடும் இல்லை என்று அவர் கூறினார். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் லாகூர் இலக்கிய விழாவில் உரையாற்றிய காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் இந்தியாவை இழிவுபடுத்தும் அறிக்கைகளை வெளியிட்டார். கொரோனா வைரஸ் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதில் பாகிஸ்தானின் முயற்சிகளையும் அவர் வெகுவாக பாராட்டியிருந்தார். மேலும் இந்திய அரசாங்கம் சிறப்பாக செயல்படவில்லை, மக்கள் இதை உணர்கிறார்கள், COVID-19 தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், இல்லையெனில் இந்திய பொருளாதார பேரழிவை எதிர்கொள்ளும், எனவே அதற்கான கடன் பெற வேண்டும் என்று ராகுல் காந்தி பிப்ரவரி மாத தொடக்கத்தில் குறிப்பிட்டார் என்று சசி தரூர் மேலும் கூறியிருந்தார். ஹவுடி மோடி நிகழ்ச்சி தொடர்பாக இந்திய அரசாங்கத்தை விமர்சிக்கவும் அந்த நிகழ்ச்சியை தரூர் பயன்படுத்தினார். பாகிஸ்தான் தேர்தலில் ராகுல் வெற்றி பெறுவதற்கான பிரச்சாரத்தை காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் ஏற்கனவே தொடங்கிவிட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் விரைவில் பாகிஸ்தான் தேசிய காங்கிரஸாக மாறப்போகிறது. அந்த கட்சி சார்பில் ஜின்னாவின் ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவார்கள். லாகூர் நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கு எதிராக காங்கிரஸ் கூச்சலிட்டது ஏன்? இந்தியாவை ராகுல் வெறுக்கிறார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இவ்வாறு அவர் கூறினார்.